Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakara friends, oru thumbs up kudutthu support pannunga. நேற்று நடைபெற்ற ரேஞ்சர்ஸ் அணிக்கெதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் லிவர்பூல் நட்சத்திர வீரர் முகமது சாலா சாம்பியன்ஸ் லீக் வரலாற்றில் மிக வேகமாக ஹாட்ரிக் கோல் அடித்து சாதனை படைச்சிருக்காரு. 6:12 இடைவெளியில் அடித்த ஹாட்ரிக் கோல் மூலம் 7-1 லிவர்பூல் அணி வெற்றி பெற்றிருக்காங்க. நாப்போலி, கிளப் புருகே மற்றும் பயர்ன் மியூனிக் அணிகள் சாம்பியன்ஸ் லீக் போட்டியின் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்காங்க. கடந்த சீசன்ல பிஎஸ்ஜி அணியில் எதிர்பார்த்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணாத லயோனல் மெஸ்ஸி நடப்பு சீசன்ல பழைய ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறதுனால மீடியாஸ் மற்றும் ஃபுட்பால் விமர்சகர்கள் மெஸ்ஸிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் தனிப்பட்ட முறையில் நெய்மர் ஜூனியருடனான கருத்து மோதல் காரணமாகவும் பிஎஸ்ஜி அணியில் இவர்களுக்கு இணையான முக்கியத்துவம் தனக்கு இல்லை என உணர்வது போன்ற காரணங்களினாலேயே பிஎஸ்ஜி அணியிலிருந்து வெளியேறும் முடிவுக்கு எம்பாப்பே வந்திருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. 2024 வரை ஏசி மிலன் அணியுடனான கான்ட்ராக்டில் இருக்கும் ரஃபேல் லியாவை தங்கள் அணியிலேயே தக்க வைப்பதற்காக வெகு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்காங்க ஏசி மிலான். லியாவோ டிரான்ஸ்பருக்கு செல்சி அணி தொடர்ந்து முயன்று வருவதால் இதை தவிர்ப்பதற்காக புதிய ஒப்பந்தத்திற்கு தயாராயிருக்காங்க ஏசி மிலான். தான் எதிர்பார்த்தது போன்று தனது முழு திறமையையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளிப்படுத்தி இருப்பதில் திருப்தியடைந்திருப்பதாகவும் இனி வரும் போட்டிகளில் ரொனால்டோவுக்கான பிளேயிங் டைம் அதிகரிக்கப்படும்னு எரிக் டென் ஹேக் தெரிவிச்சிருக்காரு. காயம் காரணமா ஆண்டோனியோ மார்ஷியல் வெளியே இருக்கிறதுனால இன்று நடைபெறும் உமோனியா அணிக்கெதிரான யூரோப்பா லீக் போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஸ்டார்டிங் லெவன்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ இடம் பெற வாய்ப்பு இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. பெப் கார்டியோலா தலைமையில் கடந்த 6 4 பிரீமியர் லீக் வென்றிருக்கும் மான்செஸ்டர் சிட்டி சாம்பியன்ஸ் லீக் வெல்லாதது குறித்த கேள்விக்கு ரியல் மேட்ரிட் தான் காரணம்னு கார்டியோலா பதிலளிச்சிருக்காரு. ஒவ்வொரு முறையும் தனது அணிக்காக சாம்பியன்ஸ் லீக் வெல்வதை விரும்புவதாகவும் இந்த முறை அதை எதிர்பார்க்கலாம்னு தெரிவிச்சிருக்காரு. கடந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் செமிஃபைனல்ல ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிராக தோல்வியடைஞ்சிருந்தாங்க. செவியா அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஜூலன் லொப்பட்டேகி வோல்ஸ் அணியில் புதிய ஹெட் கோச்சாக இணைவதற்கான வாய்ப்பை நிராகரிச்சிருக்காரு. ரசிகர்கள் தரப்பிலிருந்து தொடர் எதிர்ப்பை சந்தித்து வரும் மான்செஸ்டர் யுனைடெட் ஓனர்ஸ் கிளேசர்ஸ் ஃபேமிலி ஒரு வழியா மான்செஸ்டர் யுனைடெட் அணியை விற்கப் போவதாகவும் அதற்கான விலையையும் அறிவிச்சிருக்காங்க. $10 பில்லியன் தர தயாரா இருப்பவர்களுடன் மான்செஸ்டர் யுனைடெட் அணியை விற்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருப்பதா கிளேசர்ஸ் ஃபேமிலி தெரிவிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வாங்க விருப்பம் தெரிவித்திருந்த ராச் லைஃப் தனது மொத்த சொத்து மதிப்பே $10.2 பில்லியன் என்றதனால மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வாங்கும் வாய்ப்பை இழந்திருக்காரு. பிஎஸ்ஜி அணியிலிருந்து வெளியேறப்போவதாக தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வரும் கிலியன் எம்பாப்பையை விமர்சிப்பதற்காக வெளி நிறுவனங்கள் உதவியுடன் ஃபேக் ப்ரொஃபைல் ஐடி உருவாக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பிஎஸ்ஜி நிர்வாகம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பிஎஸ்ஜி அணியில் தொடர்வதற்காக தாங்கள் எடுத்த முடிவு மிக பெரும் தவறுன்னு தனது ஃபேமிலியிடம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு கிலியன் எம்பாப்பே. டாட்டன்ஹாம் ஸ்டார் ஹாரி கெய்ன தங்கள் அணியில் இணைக்கும் முடிவுக்கு வந்திருக்கும் பயர்ன் மியூனிக் அடுத்த சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல கெய்ன் டிரான்ஸ்பரை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்காக $100 மில்லியன் செலவு செய்யவும் தயாரா இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. 2022 பேலண்டோர் அவார்டிங் செர்மனியில கிறிஸ்டியானோ ரொனால்டோ பங்கு பெறப்போவதா செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த முறை பேலண்டோர் வெல்வது கரீம் பென்சிமா என அனைத்து தரப்பிலிருந்தும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுனால 2009-2018 தன்னுடன் இணைந்து ஆடிய பழைய நண்பன் பென்சிமாவுக்காக இந்த அவார்டிங் செர்மனியில் பங்கு பெற ரொனால்டோ முடிவெடுத்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க friends கூட ஷேர் பண்ணுங்க. Thank you friends.